SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 28/6/2024, ஆணி மாதம் 14ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல சுபவரிய நாள். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படும். அது சந்தோஷ செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். நிலம், வீடு, ஏதாவது ஒரு சந்தோஷமான சுப காரியத்தில். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய காலகட்டம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். அசையாமசையா பொருள் சேர்க்கை, லாபம் ஏற்படக்கூடிய நாள். குடும்பத்திற்கு தேவையான ஒரு நல்ல விஷயம். பிள்ளைகளுக்கோ அல்லது துணை அல்லது துணைவியார்களுக்கோ பெற்றோர்களுக்கோ அவர்கள் நீண்ட நாள் கனவு ஒன்றை நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டம். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். கடல் கடந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் ஒன்று வரக்கூடிய பிராப்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். பள்ளியிலிருந்து பெரியவர்களுக்கு வரைக்கும் தொழில், படிப்பு, உத்தியோகத்தில் நல்ல மாற்றம். அதற்கேற்ற ஒரு டைலமாவில் இருந்த ஒரு பிரச்சனை தீரும். புதிய தொழில் அமைப்புக்கு ஏற்றங்கள் காணப்படும். உறவினர்கள் மத்தியில் காணப்பட்டிருந்த ஒரு மனக்கசப்பு நீங்கும். கூட்டு தொழிலில் இருந்தவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள். தொழிலை கண்டினியூ செய்யலாமா வேண்டாமா என்று. எது வந்தாலும் அதை எடுத்துக்கொள்வது நன்மை மிதுனத்திற்கு என்பது ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். பெரியோர் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பெரியோர்களுடன் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவுக்கு கசப்பையும் சங்கடத்தையும் தரும். புதிய அறிமுகத்தில் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் ஏற்கனவே கூட இருந்து உடனிருந்தவர்கள் வெளியேறியவர்களெல்லாம் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அதற்கு பதில் சொல்லி தேவையில்லாமல் வம்பை விலை கொடுத்து வாங்காதீர்கள். 3 குரங்கு பொம்மையைப் போல் இன்று இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் ஒரு குழப்பம் காணப்படும். உங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், அன்பு கொண்டவர்கள், உறவு நட்பு விஷயத்தில் இருப்பவர்களிடம் மட்டும் மனமிட்டு பேசுங்கள். நம்பிக்கை ஏற்படும். பதட்டமில்லாமல் இருந்து கொள்ளுங்கள். நாளைக்கு என்ன நடக்கும், நாளன்னைக்கு என்ன நடக்கும் என்று யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய நாளை விட்டு விடுவீர்கள். வேண்டாம், எல்லாம் சுபிச்சமாக இருக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அனுகூலம் இருக்கிறச்ச வேறு என்ன வேண்டும்? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், பயணங்கள், அனுகூலங்கள் எல்லாம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்திலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். ஏண்டா இந்த வாக்குவாதத்தை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை கன்னிக்கு தான் ஏற்படும் தவிர துணை அல்லது துணைவியாருக்கோ பிள்ளைகளுக்கோ ஏற்படாது. அதனால் நீங்கள் தான் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். தைரியம், எடுத்த காரியத்தில் ஜெயம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை. தொலைதூரத்திலிருந்து ஆச்சரியமான அமைப்புகள், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள், பலரால் பாராட்டப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய முதலீடுகளுக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். அரசு துறை, அரசியல்வாதிகள், மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். தேவையில்லாத சிலர்கள் உங்களுக்கு எதிராக சில கேலி கிண்டலெல்லாம் செய்வார்கள், தவிர்த்து கொள்ளுங்கள். எல்லாம் ஆடி மாதம் வரைக்கும் தான்.
பிறகு உங்கள் கை ஓங்குவதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த காலகட்டத்திலே சனி உங்களுக்கு சைலண்டாக புரட்சி செய்வதற்கு உதவி செய்வார். கண்டிப்பாக அதற்கேற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தாய் வழி உறவு தந்தை வழி உறவோடு மனமிட்டு பேசுங்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவை சந்திப்பதற்காக ஏதாவது ஊர்களுக்கு விசா போன்ற பிரச்சனை இருந்தால் அது சரியாகிவிடும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். வார்த்தைகளில் சிறிது கவனம், தேகாரோக்கியத்தில் அதிக கவனம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், தொலைதூரத்தில் நன்மைகள், உத்தியோகத்தில் ஏற்றங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். மீன ராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் பதட்டம் இல்லாமல் இருந்தால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, முதலீடுகள் எல்லாம் அனுகூலம். சுபகார தடைகள் கண்டிப்பாக நிவர்த்தி. அசைவசே பொருள் சேர்க்கையால் ஆனந்தம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் மீன ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தொழில் சார்ந்த உதவிகளுக்கு தெய்வத்தினுடைய திருக்கரம் உங்களை அரவணைத்துக் கொள்ளும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.